எந்த வேலையும் செய்யறான், உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். என் தொழிற்சார்ந்த ரத்தோரவாணி இருக்கு பவானந்து குழந்தைங்க, பார்த்தீங்கன்னா இது BS6 துணிக்கானு. இந்த வண்டியில் ஒரு சின்ன பால்ட்டு, கஸ்டமரு ஒரு ரெண்டு நாளாக ஒரு பால்ட்டு. இந்த பேட்டரி வந்து புதுசு தான் போட்டிருக்கிறாங்க, புதுசு போட்டு திடீர்னு வர வர அதாவது எல்லா சர்க்யூட்டும் கட் ஆயிரு. செல் போட்டால் செல் எடுக்காது, சுவிட்சி சாவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ஆர்ன் அடிக்காது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. இது பேட்டரி வாங்கின கடையிலேயே கொண்டு கொடுத்துருக்காங்க, அவங்களும் பேட்டரி சார்ஜ் போட்டு எல்லாம் செக்கப் மிஷினில் வச்சு செக்கப் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பேட்டரி தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டியில் தான் தகராறு அப்படின்னாரு. இவர் வந்து இன்னொரு மெக்கானிக்கல்கிட்ட போயிருக்குது, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது BS6 வண்டி சென்சார் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனே காட்டல, சென்சாரு இதில் வந்து காட்டல, ஒன்று செக்கப் பண்ணல. இப்போ செக்அப் பண்ணிவிட்டு சென்சார் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம 6-6 ஊனிட்டு இது மாதிரி டவுட் பட்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது புது பேட்டரி, அதாவது வண்டியில் இருந்த பேட்டரியே பார்த்தீங்கன்னா 11.72 தான் இருக்குது. சரி, எதுக்கு நம்ம 6-6 ஊனிட்டு கழட்டிட்டு காயில் கரண்ட் வருதா அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பேட்டரி கரண்ட் இங்கே வந்து லைன் டச் பண்ணால் தான் கீ ஆன் ஆகுது, அப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது லைன் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் பேட்டரி வச்சுக்கிறோம், டெஸ்டிங் பேட்டரியில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்ப்போமே. நண்பர்களே பாருங்கள், நம்ம பேட்டரி டெஸ்டிங் பேட்டரி வச்சுருக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருது? 14.50 வருதுங்க. ஓகே போ. இப்போ வந்து நம்ம இது மூலியமாக நம்ம என்ன செஞ்சு பார்த்துட்டு கேட்டிங்கன்னா, அதாவது வண்டியில் காயில் ஒர்க் பண்ணி ஆகிற கரண்ட்லேருந்து 6-6 யூனிட்லேருந்து எதுவும் மிஸ்டேக் முடியாது, ஆனால் பேட்டரி தான் மிஸ்டேக்கு. இப்போ நம்ம டெஸ்டிங் பேட்டரியில் கரெக்டாக காட்டுறது, ஒரு சந்தேகம் இருந்துச்சு, கரெக்டாக காட்டுறது தெளிவாக இருக்குது. நன்றி, வணக்கம்.